ஆண்டவரும் உலக ரட்சகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய குடும்பத்தினரே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக தபசு காலங்களில் 40 கேள்விகளை 40 நாட்களும் சிந்திக்கும்படியாக திட்டமிட்டிருக்கிறோம். அந்தவாறு இந்த நாளில் யோவான் நற்செய்தி நூல் 14:8-9 அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட கேள்வியானது, பிலிப்பே, நான் இவ்வளவு காலம் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? பல நேரங்களில் நல்ல தம்பதிகளுக்கு அல்லது குடும்பத்தினர், தொடர்ச்சியாக பல நாட்கள் ஒரே இடத்துல வாழ்கின்ற குடும்பத்தினருக்கு அல்லது நெடுநாட்கள் வாழ்ந்த தம்பதியினருக்கு இந்த கேள்வி அதிகமாக எழும். ஏம்மா, இவ்வளோ நாள் உங்க கூட இருக்கிற, இது கூட உனக்கு புரிஞ்சிக்க முடியாதா? ஏன்பா, இவ்வளோ நாள் உங்க கூட இருக்கிற, இதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா என்று சொல்லி தங்களுடைய நேரம், தங்களுடைய காலம், அதை அனுபவமாக அவர்கள் அதை மாற்றியிருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது வழக்கம். இங்கு ஆண்டவர் குறிப்பிடுவது, கிட்டத்தட்ட 3.5 காலமாக அவரோடு கூட வாழ்ந்த சீடர்கள் பல்வேறு காரியங்களை குறித்து அடிக்கடி அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அவர் தனிமையில் இருக்கும் பொழுது அதற்கு விளக்கம் எல்லாம் சொல்லுவார். விதைப்பவன் விதை எல்லாமே அப்படித்தான். அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை கேட்பார்கள். அப்போ கொஞ்சம் ஆண்டவர் இது கூட புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆண்டவர் கடைசி நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பல கேள்விகளை சீடர்கள் ஆண்டவரோடு கூட உரையாடலில் எழுப்புவதை நாம் பார்க்க முடியும். அது குறிப்பாக அவருடைய கடைசி காலத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள் என்பதனால ஆண்டவர் மிகவும் உருக்கமாக அதற்கு பதிலளிக்கின்றார். எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொல்லி பிலிப்பு ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு அவர் கேட்பது என்னவென்றால், ஏப்பா, இவ்வளோ காலம் என் கூட இருக்கிற, இது உனக்கு தெரியலையாப்பா? என்னை காண்பவர், என் தந்தையை காண்பவர் என்பது உனக்கு புரியலையாப்பா என்று சொல்லி அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். நாம் 1:6 வரைக்கும் இருக்கிற பகுதியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, த கம்ஃபர்டிங் ஜோன் என்று சொல்லலாம். ஆண்டவர் தம்முடைய சீடர்களை விட்டு அவர் சிலுவை மரணத்தினாலே அவர் எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் பல்வேறு கேள்விகளினாலே குழம்பி இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் என்று அவர் அந்த திருப்பகுதியை ஆரம்பிக்கிறார். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, உள்ளம் கலக்கமுற்றிருப்பது உண்மையாகவே ஆண்டவர் தான். ஏன் அப்படின்னாக்கா, ஆண்டவர் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவர்களுடைய அந்த சூழ்நிலை, அவருடைய தனிப்பட்ட அழைப்பில், அவர் ஓடுவாங்க நல்லா தெரியும், இவர் காட்டி கொடுப்பாருன்னு தெரியும், அவர் மறுதளிப்பாருன்னு தெரியும், ஆனால் அதையும் தாண்டி உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என் மக்கள் இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்வார்கள் என்கிற அந்த ஒரு நிலை அவர் உள்ளத்தில் உள்வாங்கியவராக, நீங்கள் ஒருபோதும் மனம் கலங்காதிருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார். தந்தை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லுகிற அந்த மக்களுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புவது, யோவான் 1:18 அவர் காண்பிக்கின்ற ஒரு அருகான ஒரு செயல் என்னன்னு சொன்னால், தந்தையிடமிருந்து வந்த அவரோட ஒரே பேரான குமாரன் மாத்திரமே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரும் கடவுளை கண்டதில்லை, ஆனால் அவருடைய தற்சுரூபமாயும் கடவுளுமாயிருக்கிற அவருடைய பிள்ளை, அவருடைய குமாரன், முதற் பேரானவரே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி ஏற்கனவே அவர் கூறிய அந்த வாக்குகள் எல்லாமே இவர் நினைவுபடுத்துகின்றார். என்னை காண்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தந்தையை காண்பதாகத்தானே அர்த்தம். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக அவர் தொடர்ச்சியாக பல்வேறு உரையாடல்களில் அவர் தந்தையை காண்பிக்கின்றவராக, திருஷ்டாந்தமாய் காண்பிக்கிறவராக, அவர் தன்னுடைய வாழ்வின் வழியாக, வார்த்தையின் வழியாக அவர் கடவுளை காண்பிக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான பொறுப்பை கிறிஸ்து இந்த நாட்களில் சுமந்திருக்கிறார். தகப்பனுடைய சித்தத்தை, தகப்பனுடைய சாயலை அவர் திருஷ்டாந்தமாய் அவர் அப்படியே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிரச்சனை எங்கே வருது, கவலை எங்கே வருது? ரெண்டு விதங்களில் பிரச்சனை வரும். ஒன்று நம்மை தேடி வருகிற பிரச்சனை, குறிப்பாக கொரோனா என்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அது நம்மை தேடி வரும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையை கழுவிங்க, டிஸ்டன்ஸ் எல்லாம் சேஃபாக கீப்பப் பண்ணிங்க,
அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பிரச்சனை எப்படி வருதுன்னா, நாம் பிரச்சனையாக மாறுறது. கொரோனாவில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு வர்றது மாத்திரம் இல்லை, நாமளும் பிறருக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான சிந்தனை தான், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் குடும்ப ஜபங்களில் அமர்ந்து ஜெபிப்பீர்கள். அப்பொழுதெல்லாம் உங்கள் பெற்றோர்கள், உங்கள் மூதாதையர்கள் செய்த ஊழியங்கள், நல்ல காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவர் இப்படித்தான் நம்மை காப்பாற்றினார் என்றெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும், அது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அவர் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் அவர் யார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ரெண்டு தலைமுறை, நான்கு தலைமுறைகளாக அல்லது முதல் தலைமுறையாக கூட ஆண்டவருடைய சரீரத்தில் இணைந்திருக்கிறேன்னா அவரை குறித்த எண்ணம் என்ன, எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவரை நாம் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு இருக்கிறோம் என்றதெல்லாம் நீங்கள் மனதில் யோசித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரிய ஆண்டவர் ரொம்ப ஒரு அழகான பகுதியை குறிப்பிடுகிறார். நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதையும் நான் தான், நீங்கள் சேர வேண்டிய அந்த இறுதி இடமும் நான் தான், நானே உங்களுக்கு முழுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை முழுமையாக தம்முடைய சிந்தைக்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார். எனக்கு மறிக்க தேசத்தில் ஹென்றி வென் என்கிற பிரசங்கியாளர், அவர் மறுக்கின்ற தருவாயில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக அவர் இருந்தார் என்று சொல்லி அவருடைய டெத்தை பார்த்த டாக்டர் அவருடைய பயோகிராஃபியில் எழுதுகிறார். அதில் அவருடைய சுயசரிதையில் என்னென்னு எழுதுகிறாரு, அவர் அன்று இரவே மறிக்க வேண்டும், அவர் கடவுளுக்குள்ளே இருந்த அந்த அன்பில், அவர் கடவுளுக்குள்ளே அந்த நம்பிக்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுனால அவர் அடுத்த நாள் தான் மரித்தார் என்று சொல்லப்படும். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொன்னது ஆண்டவர் ஏதோ ஒரு அந்த சூழ்நிலையில் உணர்ச்சி வயப்பட்டு சொல்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்ம கொடுக்குற வாக்குதத்தம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற வாக்குதத்தம். இந்த கலங்கிய நாட்களில், இந்த குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுக்குற வாக்குதத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவு காலம் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பற்றிக்கொள்ள உங்கள் இருதயத்தை கர்த்தரிடமாய் திருப்போம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த திருச்சபங்கத்திலே எங்களை பிரார்த்துக்கிறோம், அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பேற்றுக்கொள்ளும், இந்த நாளின் சமாதானத்தில், மகிழ்ச்சியில், பாதுகாப்பில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளாக வைத்திருக்கும் நீ பெரிய வேண்டுகிறோம் தந்தையே. ஆமாம்.